वेरी 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 गुड आफ्टरनून गुड आफ्टरनून सर मेरा साथ अच्छा रहे गुड आफ्टरनून सर गुड मॉर्निंग गुड आफ्टरनून सर गुड आफ्टरनून वेरी वेरी गुड आफ्टरनून सो नेम मेरा राहुल ना வந்து இந்த ஸ்கூலோட ஃபோன்ஸ் ஃபோன்ஸ் நான் ஸ்கூலோட ஓல்ட் ஸ்டூடண்ட் சரிங்களா நீங்க முடிஞ்சா கமிங்க நான் பண்ணி ஓகேங்களா நான் ஸ்கூலோட ஓல்ட் ஸ்டூடண்ட் சரிங்களா இங்க வந்து நான் வந்து நல்ல நவியான லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க ரைஸ் அது அருமையா இருக்கு ரைஸ் தீமா ரசம் தீமா லெமன் லெமன் ஆப்பிள் 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 மீடியம் பாய் ஆப்பிள் மீடியம் பாய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலாமா சாப்பிட்டு போலாம் நட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகலாமா கைட்டு கூடவே எல்கேஜி கேட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
கமெண்ட் பண்ணாலும் கேட்கலாம். ஆனா அப்புறம் கேட்பாங்க. கூட வேணா ஒரு சப்ஜெக்ட்ஸ் இங்கிலீஷ் மேக்ஸ் இவிஎஸ் டேய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்துமா இவிஎஸ் அதான் இதெல்லாம் வந்து படிச்சுட்டு நான் மிக வந்துச்சு சரிங்களா. பெந்திரன் போலாம் நான் இது சிக்ஸ்த்து போகிறப்ப என்ன ஆச்சு கிளாஸ்லேயே முப்பது ரேங்கு 25 பின்னோக்கி போயிடுச்சு கேட்டு எவ்வளோ தேவை படிக்கிறப்ப என்ன சொல்லும் பின்னோக்கி போயிட்டு எதை நாளும் நான் வீச போகிறேன் பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 சயின்ஸே 4 எப்படின்னா பிசிக்ஸ் ஒரு புக்கு கெமிஸ்ட்ரிக்கு ஒரு புக்கு பாட்னிக்கு ஒரு புக்கு பயாலஜிக்கு ஒரு புக்கு 4 கிரெடிட் 4 சொல்லு இப்படி விட்டா நீ மரியா சோஷியல் சயின்ஸ் அதில் எப்படி வருவாங்க எப்படியாவது கட்சி முடிச்சு பார்க்கலாம். அந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் 4 என்ன ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இப்படி வந்தா நான் எங்க பாருங்க படிக்கிறது இங்கிலீஷால இந்த மாதிரி ஒரு வேற பார்த்தா தமிழே சிம்பிள் தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க புடிச்சு பிடிப்பாங்க போல ஒரு
வயதுக்கு போனேன் அங்க போனா வயதுக்கு போனா அங்க போனா நிம்மதியா இருக்க முடியுமா ஃபேஸ்புக்ல போனா ஏற்கனவே கம்மிக்கு ஃபேஸ்புக் போனா யாரை கேட்டு
யார கேட்டி செஞ்சேன் அப்படிங்கறோம் இப்படி எல்லாம் போயிட்டேன் இவ்ளோ இருக்காங்க கஷ்டம் பாவம் பசங்க வந்து இருக்கு அவன் சும்மா சொன்னேன் சோ எல்லாரும் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா உண்டு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்களா இருக்கு இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா ஃபியர்ல இருந்து வெளிய வரணும் யா சப்ஜெக்ட்ஸ் புரியல செய்யலனா தைரியமா நிச்சு பேர் எது கேட்காம இருக்கலாம் என்னன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு எது கிளாஸ் எடுப்போம் சயின்ஸ் கார்பன் மோனாக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவல் டு வாட்டர் சொல்லி இல்ல கிளாஸ் எடுப்போம் நாளைக்கு என்ன டுமாரோ டெஸ்ட் गाइस எல்லாம் பிரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன் எழுதுறோம் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் டெஸ்ட் எடுத்தோம் கிளாஸ் எடுப்போம் கரெக்ட்டா அது வரை எழுதுவோம் சோ எழுத மாட்டோம் எழுத சொன்னா படிச்சு வைக்கிட்ட பிட்டு கேப்போம் அப்படி எழுதல என்ன மாதிரி பண்ணுங்க மேடம் தெரியல மேடம் நேத்தே நான் உங்ககிட்ட டவுட் கேக்க சொன்னேன் ஏன் கேக்குறேன் கேப்பாமா கேக்குறேன் கேக்குறேன் நான் தூங்கிட்டேன் அதே நீதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இல்ல வேற இவே 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 சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பிளா இல்லாம நீங்க வந்து ஒரு ஃபியர்லா இல்லாம சோ இது ஸ்கேல் இதுக்காக எதுக்காக மீ சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் பாயிண்ட் பண்ணுங்க லாஸ்ட் பேஜ் காரணமா வேற லெவல்ல படிக்கிறேன் கேட்டா உங்க கிட்ட கேள்வி கேக்குற உட்கார்றா பாரு கேளு மேடம் நீங்க டவுட் கேக்க நான் கேக்கவே சொல்லேன் நீ எதுக்கு பேசுறியா வா மேடம் ரூம் போலாம் டவுட் கேட்டத போறா அப்படி கேட்டா எதுக்கு பேசுறே கேக்குறேன் அவ்வளவு கஷ்டம் இல்ல பரிதாபமில்லை பரிதாபமில்லை சோ கவலைக்கிறேன் லீடர்ஷிப் பாயிண்ட்யூ நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க எப்ப ஒரு opportunity கிடைச்சாலும் யூ ஷுட் யூஸ் இட் செகண்ட் நீங்க எத்தனை பேர் அமேசான் பொருளா வாங்குறீங்க அது சூப்பர் சூப்பர் எத்தனை பேர் அமேசான்ல பொருள் வாங்குறீங்களா முதல்ல வாங்கி இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார் ஒரு சின்ன புத்தகம் வச்சிருக்கேன் புத்தகம் வைக்காம புத்தகம் வைக்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்க நவ இப்போ பெரிய ஒரு ஒரு கிங் ஆ மேக்கர் ஆஃப் பிராண்ட் கம்பெனி எவி கிங் சோ புத்தகம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஒரு கிங் எதுக்காக ஹவ் இட் ஹேப்பன் ஹார்ட் வர்க் நம்பிக்கை அவங்க பாயிண்ட் நம்பிக்கை இருந்தா நம்பிக்கை சாரா நீ கேன் டு இட் அப்படி சொல்லி நம்பிக்கை சாரா எத்தனை பேர் ஓயோ போடுறத ஸ்டே பண்ணிட்டீங்க ஓயோ இசே பண்ணிட்டீங்க யா அந்த இத்தனை ஓயோ போடுறது இருக்குல்ல எதனால ஒரு ஒரு ஓயோ போட அவ்வளவு ஒரு ஓயோ போட அவ்வளவு ஓயோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இந்த கோ ஐ பி கோ இந்த மாதிரி இருக்குல்ல அது மாதிரி ஓயோங்கிறது ஒரு கம்பெனி புக் பண்ண ரூம் தான் புக் பண்றது ஏன்னா நம்ம கடைக்கால போன ஊட்டி போன தெரியுமா ரூம் தெரியாது நீங்க புக் பண்ணி போயிட்டா புக் பண்ணி பாத்துக்க ரூம் பிரதானிட்ட குள்ள நம்ம வெளியில இருந்து புக் பண்ணிட்டா அவட்டல நேம் இருக்குறதுல போய் நம்ம என்ன ஏமாத்துறோம் பாத்துக்கோங்க முன்னாடியே இதுலயே பாத்துக்கோங்க ஏய் ரூம் ப்ளோ கா நல்லா இருக்கு சூசு மாத்து இந்த ரூம் புக் பண்ணா சோ இந்த ஓயோ போட்டுக்கற ஒரு டீல் போடா இப்போ ஒரு அந்த சின்ன ஒரு ரோல் பிளே பண்ணுமா நான் வந்து அந்த ஓயோ போட்டோட முதல்ல உன் பேர் என்னடா அபிலாஷ் அபிலாஷ் போட்டு சரி உன் பேர் உமர் ஃபார் உமர் ஃபார் போட்டஸ் விஷ்ணு போட்டஸ் நம்ம மூணு பேர் போட்டஸ் இருக்கு சரிங்களா பாயிண்ட் இல்ல தே ஆர் லீடிங் போட்டஸ் நீங்க எல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் என்கிட்ட வந்து ஹோட்டல் கேக்குறீங்க சரிங்களா நீங்க மூணு பேர் கிட்ட நான் டீல் பேசுறேன் என்ன தெரியுமா எவன் எனக்கு நான் ஜாஸ்தியா கமிஷன் கொடுக்கறங்களோ அவனு கிட்ட நான் கொடுத்துறேன் பர்சன்டேஜ் நீ எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தரு 50 50 நீ பா 50 ஆ தெரியா சரிங்களா நீ 60% ஆனா 60 கரெக்ட் அப்படி தான் இருக்கு. இதே டாஸ்க் பண்ண முடியுமா? 100% கரெக்ட் நான் 99.9% கொடுத்தேன். நீ அவன் தர மாட்டேன். ஆனா 50 அதுல வர மாட்டேன். நீ 60 கரெக்ட். சோ 60% கரெக்ட். கிளம்பிய அதுக்கப்புறம்
பெட்டே கிடைக்கிறது இல்ல ஜியோ கவரே கிடைக்காது அந்த தலைய இருக்கு நீ அப்படி முன்னுமா இருக்கியா எப்படி நான் அப்படியே உங்க கிரெக் தேவை இல்ல நீ முன்னுமா குடுவீல நீ குடுதா குடி முன்னாடி போய் யூஸ் பண்ணா போதே பண்ணாடி போ ஆடம் பாடி சோ அவங்க வந்து கான்ஃபிடன்ட் வெச்சு நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து வந்தாங்க சோ யூ பீங்க கான்ஃபிடன்ட்டா நீங்க வந்து மேல வரணும் அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஆண்ட் நீங்க எத்தனை பேர் வந்து அத்லெட் சைனிங் ஸ்போர்ட்ஸ் குடிக்கிறீங்க போயிடுச்சு இதே 36 சதுர
எவ்வளவு போட முடியும் எவ்வளவு போட முடியும் சும்மா எழுது பக்கத்துல என்ன இவ்வளவு போட முடியும் எவ்வளவு போட முடியும் ஓகே எழுதிங்களா பண்ணா 100 200 போட காட்டிடலாம் எழுதிங்களா சோ அதே டேட்டா செட் திருப்பி தரேன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஸ்டார்ட் Gracias.
குட் ஈவினிங் தேங்க் யூ பழகிங்க சார் பழகி நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதா மத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே மச்சான் தெரிஞ்சதை சொல்லு பரவாயில்ல
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. சேர்ஸ் பண்ண நிறைய விஷயம் எங்களுக்கு நல்ல சக்தியாக இருந்துச்சு.